ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் தாகத்தை தீர்க்கும்படி இறங்குகிற தேவன் அவர். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யோசபாத்தின் முகத்துக்காக நான் இறங்குகிறேன் சொல்லிச்சு. அங்கே ஒரு காரியத்தை இப்போ எலிசா சொல்லுகிறார். 16வது வசனத்துல, இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். எங்கே மோவாபியர் கையில நாம் விழுந்து விடுமோ விழுந்து விடுவோமோ, கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டாரோ என்று நினைத்த அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீரை தருவது மாத்திரமல்ல, மோவாபியர் கையில் இருந்து உங்களை என்ன செய்வார், பாதுகாப்பார், சத்ருவை உங்க கையில ஒப்பு கொடுப்பார் என்கிற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சரிதான், ஆனால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டது, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை என்ன செய்யுங்க, வாய்க்காலை வெட்டாம தண்ணி என்ன செய்யாது, வராது. பக்கத்துல கைய குலுக்கி சொல்லுங்க, வாய்க்காலை வெட்டாம தண்ணி வராது. தண்ணி வேணும்னா என்ன செய்யணும், வாய்க்கால வெட்டணும், வாய்க்கால் வெட்டணும். அந்த ஜனங்கள் எத்தனை நாளா தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, 7 நாளா குடிக்க தண்ணி இல்லாம இருக்கிற ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாய்க்கால வெட்டு. நீங்க யோசித்து பாருங்க, வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, வாய்க்கால வெட்டுறது, தண்ணி இல்லாம ஏற்கனவே நான் ரெண்டு பேர் இருக்கும், இப்போ வாய்க்கால வெட்டணும், நல்ல தண்ணியை குடிச்சிட்டு வெட்டினாலே அரை மணி நேரத்துல என்ன வேணும், தண்ணி வேணும். ஏன்னா வெட்ட வெட்ட எதெல்லாம் போகும் வெளியே, வேர்வெல்லாம் வெளியே என்ன செய்யும், போகும். வேர்வை வெளியே போக போக என்ன செய்யணும், வெட்டணும். அப்படின்னா தண்ணி குடிக்காம அடுத்து என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. உண்மைதானா நான் சொல்றது? அப்போ வெட்டுறதுக்கு தண்ணி வேணும், வேர்வை வெளியே போனா திரும்ப தண்ணி இருந்தாதான், நம்ம உடம்புல தேவையான தண்ணி இருந்தாதான் மயக்கம் வராம அந்த வேலையை செய்து முடிக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ 7 நாள் தண்ணி குடிக்கலன்னு தெரியும், தெரிஞ்சும் சொல்றாரு நீ வாய்க்கால வெட்டு. இவங்க யோசித்திருக்கலாம், 7 நாள் நம்ம குடிக்க தண்ணி இல்லாம இருக்கும், தண்ணி இல்லாத நமக்கு தண்ணியே தருவாரு, நீ பார்த்தா இப்ப எதை வெட்ட சொல்றாரு, வாய்க்கால வெட்ட சொல்ற. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், அது எப்படி ஆகும், அது எப்படி முடியும், கர்த்தர் சொன்னா செஞ்சாதான் அற்புதம் என்ன செய்யும், நடக்கும் சொல்றீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க யோசித்து கொள்ளணும், நமக்கு ஒரு வேலையை தருகிறவர் அதற்கு தேவையான பலனையும் அவரே தருகிறார். அதான் வேதத்துல அருமையான வசனம் உண்டு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதே போல நம்மை ஒரு நாளும் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவர் அல்ல, சோதனையோடு தப்பித்து செல்லக்கூடிய போக்க நமக்கு என்ன செய்வாரா, உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, நம்மை ஒரு காரியத்தை செய்ய சொன்னா அதுக்கு தேவையான கிருபையும் பலனையும் அபிஷேகத்தையும் அவரே நமக்கு தருகிறார். அப்போ ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்வதற்கு முன்பாக அதற்கு தேவையான கிருபையும் பலனையும் அவர் நமக்கு தந்து விட்டார். இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு நேரா, ஒரு வார்த்தையை உங்களுக்கு நேரா அனுப்பி, நீ இந்த காரியத்தை செய்யி, இதை செய்யும் போது உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், இதை செய்யும் போது என் மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்படும், அவர் ஒரு காரியத்தை சொன்னா இது எப்படி நான் செய்ய முடியும்னு யோசிக்காதீங்க. அவர் சொல்வதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான கிருபைகளை நமக்கு தந்துச்சார். இப்ப அங்க வேதம் சொல்லுகிறது, நீ காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய். இப்போ வெட்டுறவனுக்கெல்லாம் ஒரு எண்ணம், எண்ணத்தோட வெட்டியிருக்கலாம், நானா கற்பனை பண்றேன், வாய்க்கால வெட்ட வைக்க, ராஜா சொன்னா மத்தவன் என்ன செஞ்சுதான் ஆகணும், வெட்டிதான் ஆகணும், வெட்டுறான் வெட்டுறான், காற்றையும் காண மாட்டோமா மழையும் காண மாட்டோமா, தண்ணி வருமா, எங்க இருந்துடா வரும், டே அது நமக்கு எதுக்கு, ராஜா காத்துக்கு பெய்யாம நம்மள கொண்டு போட்டுருவாரு, தண்ணி ஒருவேளை தண்ணி வந்தா பழச்சுக்கிடுவோம்ல, அதனால வெட்டு அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்க கூடாது, நானா சொல்றேன், சங்கடம் இருக்குமா இருக்காதா, வெட்டு வெட்டுன்னு சொல்றாங்களப்பா, வனாந்திரத்துல போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோமே, தண்ணி எங்க இருந்து வரும் வனாந்திரத்துக்கு,
கொஞ்சம் மழை பெஞ்சாவது சரி தண்ணி ஓடி வரும் நினைக்கலாம், வெட்டி வைக்கிற இடத்துல பள்ளத்துல தண்ணி நிற்கும் நினைக்கலாம். இப்ப மழையும் வராதான், காத்தும் வராதான், மழையும் வராதான், பள்ளத்தாக்கு நிரம்புமா, இது என்னடா புதுமை? அதான் புதுமை. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். கத்தருடைய கத்தர் என்ன சொன்னாரோ அதன்படி வாய்க்கால அங்க என்ன செஞ்சாங்க, வெட்டுனாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ வாய்க்கால வெட்டு, நீ எதையும் யோசிக்காது. இது எப்படி நடக்கும், மழை பெய்யலன்னா எப்படி தண்ணி வரும், கேள்வி கேட்காத, நீ வாய்க்கால வெட்டு, தண்ணியை தர வேண்டியது நான் அப்படிங்கிற. அற்புதம் செய்ய வேண்டியது இயேசு, விடுதலையாக்க வேண்டியது இயேசு. நம்ம செய்ய வேண்டியத நம்ம செஞ்சிட்டா, அவர் செய்ய வேண்டியது அவர் தானா என்ன செய்வாரு, செய்வார். அப்ப இப்ப வாய்க்கால வெட்டணும்னா வெட்டிட்டு எல்லாருக்கும் இரவுல ஒரு ஏக்கம் இருந்திருக்கும், வாய்க்கால வெட்டி வச்சிட்டோம், எப்ப தண்ணி வரும் நீ, ஏன்னா எல்லாம் எதோட இருக்கா, தாகத்தோட இருக்கிறான், எல்லாம் சாகரக்கு முந்தி என்ன வரணும், தண்ணி வரணும். இன்னைக்கு நமக்கு அந்த ஏக்கம் இருக்குல்ல, பிரச்சனை அதிகமாயிடக்கூடாது, ஒரு முடிவு ஆண்டவர் தரணும், எதுவும் ஒண்ணு ஆயிரக்குள்ள முடிவு வரணும். ஏக்கம் இருக்கா இல்லையா, அவனுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துச்சு, ஏதாவது ஒண்ணு மயங்கி உள்றக்குள்ள செத்துறக்குள்ள என்ன வந்துடணும், தண்ணி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது 20வது வசனத்துல, மறுநாள் காலமே எப்போ நடக்கு, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பலி செலுத்தப்படும் நேரத்தில். அப்போ அற்புதம் எப்ப நடக்கும், பலி செலுத்தப்படுகிற நேரம். எப்போ கத்தருக்கு நம்ம பலியை செலுத்தணும், அதிகாலையில எழும்பி கத்தரை என்ன செய்யணும், தேடணும். அதிகாலையில எழும்பி கத்தரை தேடுகிற பழக்கம் யார் வாழ்க்கையில எல்லாம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் கத்தர் புதிய காரியங்களை செய்வார். அதிகாலையில எழும்பி தேவ சமூகத்துல காத்திருக்கிறது, அதிகாலையில எழும்பி பலி செலுத்துகிற அனுபவம் அவங்க வாழ்க்கையில, அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, அந்த ஊற்ற உண்டாக்குறதே கத்தர் தாங்க. ஊற்ற நம்மால உண்டாக்க முடியாது, ஊற்ற தர்றது யாரு, கத்தர் தான் தரணும். நமக்குரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர் தான், நமக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்று இயேசு தான். அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதன்படி என்ன செய்யணும், செய்யணும். விசுவாசம் இருந்தாலும் இல்லாட்டால், விசுவாசம் இருந்தாதான் செய்ய முடியும், அது ஒரு பக்கம், இருந்தாலும் கொஞ்சம் வரவழைச்சுக்கிட்டு ஆண்டவரே நீ சொல்றத நான் என்ன செய்வேன், செய்வேன், அது செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு அற்புதமா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் தானா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யும், வந்துடும். முதல்ல கொஞ்சம் போராடுவோம், முதல்ல கொஞ்சம் அப்படியே கஷ்டமா இருக்கும், திரும்ப கத்தர் செய்யறத பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு செய்வார் அப்படிங்கிற எண்ணம் என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்போ தேசம் தண்ணீரால நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப மோவாப்பு காலையிலே எழும்பி மோவாபியர் எல்லாரும் அதை பாக்குறாங்க, பார்த்தா அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த தண்ணி எல்லாம் எப்படி தெரியுது, ரத்தமா தெரியும் அவங்க கண்ணுக்கு. நமக்கு ஆசீர்வாதம், சத்ருவுக்கு அது எப்படி தெரியும், ரத்தமா தெரியும். அவனுக்கு சாதகமா இருந்த மாதிரி தெரியுது, இப்போ ரத்தமா இருக்கு. ஒன்னு அவன் நினைக்கிறான், மூன்று ராஜாக்களும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவன் செத்து விழுந்துட்டான், ஏன்னா எல்லா இடமும் ரத்தமா கிடக்கு அப்படின்னு நினைச்சு அவன் கொள்ளையடிக்கும்படி வர்றான். இவன் எல்லாம் எழும்பி முறியடிச்சிட்டான். அவன் வரும்போது கொள்ளையடிக்க வந்தான், அது அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வச்சிருந்த பொருளை கொள்ளையடிக்க வர்றவன் எப்படி வருவான், ஜாலியா வந்திருப்போம் அப்படிதானா, எதுக்கு போறோம், டே எங்கடா போற, சாக்க தூக்கிட்டு கொள்ளைக்கு போறேன், யாருடா கொள்ளையடிக்க போறா, மூணு ராஜாக்கள் வெட்டுண்டா அவன் செத்து எல்லாம் மலர்ந்துட்டான் போல, ரத்தமா அடக்கு, அதனால எல்லாம் செத்துட்டான் காளி, நமக்கு யுத்தம் பண்ண அவசியம் இல்ல, கொள்ளையடிக்க போறேன், நான் கொள்ளைக்கு போறேன் அப்படின்ட்டு போயிருப்பான். அவனை சொல்லியிருப்பான், இருடா நானும் வரேன், எனக்கும் வேணுடா பங்கு அப்படின்னு அவனை என்ன செஞ்சிருப்பான், வந்திருப்பான். இப்படி ஆள் ஆளுக்கு வந்தான், மோவாபியரே வந்தாங்க, வந்தா இவன் கொள்ளையடிப்பதற்கு அவன் ஜாலியா வர்றான், சந்தோஷமா வர்றான், யுத்தம் பண்ணாம நமக்கு கொள்ளை பொருள் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு வந்தா
இவர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். என்றைக்குமே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் மற்றவர்களுக்கு ஜாலியா இருக்கும். பாரு விழுந்து கிடக்காம பாரு அப்படின்ன மாதிரி இருக்கும். நம்ம ஒரு நாளும் விழ மாட்டோம், எழுந்து நிற்போம். நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நம்ம எழுந்துதான் நிற்போம். வேதம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து கத்தர் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். யார அவர் சொல்றதை செய்யறவங்களுக்கு, எல்லாரையும் அல்ல. அங்கதான் பிரச்சனையும் இருக்கு. எல்லாரையும் அல்ல, யார நிமிர்ந்து நிற்க பண்ணுவார்? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார். இப்ப இவன் நிமிர்ந்து நிற்கிறான், எல்லாரையும் முறியடிச்சு வர்றான். அப்போ தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தவர், அவனுடைய தாகத்தை தீர்த்தவர், சத்துருக்களையும் அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அப்ப அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணுமா? செய்யும் போது கத்தர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். மூன்றாவதாக இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ஆனா நேரம் ஆகுது, அதனால மூன்றாவது பாயிண்ட்டுக்கு போறேன். மூன்றாவதாக ரூத்தின் புஸ்தகம் 3:18 அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டுள்ளது. அப்போது அவள், என் மகள், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது, உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மன உறுதியா இருப்பது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வது மாத்திரமல்ல, நமக்கு பொறுத்திருக்கிற அந்த தன்மை, பொறுமையா இருக்கிற தன்மை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் கத்தர் கிரியை செய்யட்டும்னு சொல்லி அமைதியாயிருக்கக்கூடிய அந்த குணம் நமக்கு தேவை.